காலைக்கடன் முடிகிறதே ஒரு வேலை. நான் பொழைப்பனாப்பா. கண்டவானே என்ன மாட்டி இல்ல, இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன். நானும் ரெண்டு நாளா தேடுறேன், குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கறி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா, பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, பெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா, பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்த கையில, வெள்ளிப்பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன ரெண்டு கரடி சுத்துது? ஓ, அந்த ரெண்டுல ஒண்ணு குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை, நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும் போது சிரிப்பா, ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தினா 100 ரூபா கட்டும். எது, ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. நான் சுத்துறது நான் பொறிக்கிறேன், நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வர நாய், சூப்பர் மார்க்கெட் வெயி கக்கே, நோட் போட்டா கக்கே, நல்ல கக்கே. அப்பா பேரன்பா, அந்த பெரியோர்களே தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? கரடி செத்து போச்சா? பணம் தான் கக்கல, இருக்கிற காசு பஸ்ஸுக்காக பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயோ, பக்கத்துல பேசுறதுக்கு கதவு முன்னே ஏங்க உயிர் எடுக்கிற?
அதே சமயத்தில் உன்னை எடுக்க நான் தயாரா இல்ல. இந்தப்பா சாப்பிடு. அப்பா நீங்க ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ஜெயில நல்ல சாப்பாடா கிடைச்சிருக்கோம். என் கையால சாப்பாடு போடுறேன், வாங்க சாப்பிடுங்க. முதல்ல குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டோம் பார்வதி. அவங்க எல்லாம் சாப்பிடறது ஆசையா பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. என்ன குழப்பங்க இது? ஊர்ல எல்லா புருஷங்களும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வீட்டோட இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் காடு ஆறு மாசம் வீடு ஆறு மாசம்னு இருக்கீங்க. அதான் முதல்ல கை நிறைய பணம் தரல. அது சரி, பணத்துக்காக என்ன வேணா செய்யறதுன்னா அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கலாம்? இதோ பார் பார்வதி, எனக்கு கடவுள் பக்தி விட முதலாளி பக்தி தான் ஜாஸ்தி. முதலாளி கடவுள் மாதிரி. கடவுள் ஜெயிலுக்கு போனா மரியாதையா இருக்குமா? அவர் சொன்னாலும் நான் போனேன். பார்வதி எனக்கு கொஞ்சம் சோறு போடு. அப்பா எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. என்னப்பா இந்த நேரத்துல அப்பா மடியில படுத்து. எனக்கு போதும்மா. சரி, தட்டை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அப்பாவுக்கு அந்த சொம்பளை தண்ணி எடுத்துட்டு வா. குழந்தைங்க சாப்பிட்டு காப்பாத்துறீங்க பாருங்க. குழந்தைகளை பெத்தவங்க நீங்க தானே? இந்த ரெண்டு பாட்டில்ல ஒண்ணுல விஷம் இருக்கு, இன்னொன்னுல மருந்து இருக்கு. இதுல சரியான மருந்து எடுத்துட்டீங்கன்னா உங்க குழந்தைங்களை நீங்க காப்பாத்திடலாம். இல்லனா படிக்காததுனால நீங்க வருத்தப்பட வேண்டியிருக்கும். இதுங்க எடுத்துக்கங்க. என்ன பேசாம நிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா எப்படி பண்றீங்களா? உசுல போயிட்டா திருப்பி வருமாமா? உங்கள யாரா ஒத்தருக்கு படிக்க தெரிஞ்சா போய் காப்பாத்துங்க. இதுங்க எடுத்துட்டு போங்க. ஏன் நீ பேசாம நிக்கிறீங்க? இந்த குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, இனி ஒரு நிமிஷத்துக்கு மேல இந்த குழந்தைங்க தாங்க மாட்டாங்க. ஆமா, நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமைதான். போங்க, போய் காப்பாத்துங்க. எடுங்க அந்த குழந்தைகள். இப்ப நீ காப்பாத்தணும். என்ன செய்யணும்? சத்தியம் பண்ணி கொடுக்கணும். யாரு? இந்த ஊர் ஜனங்க. என்ன? நாளையில இருந்து பசங்களை வேலைக்கு அனுப்ப மாட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லட்டும். அந்த குழந்தைங்களை என்ன காப்பாத்துறேன். கொஞ்ச நேரத்துல வாந்தி எடுப்பாங்க, கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும், இல்ல சரியா போயிடும். நீங்க நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கணும். இந்த ஊர் பசங்களை படிக்க வர வைக்கிறதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலங்க. ஏன் அழறீங்க? எங்க அம்மாவா இருந்திருந்தா நான் காலில் விழுந்திருப்பேன். நீ என் பொண்டாட்டியா போயிட்ட. குழந்தைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்னு இந்த ஊர் ஜனங்கள்லாம் சத்தியமே பண்ணி கொடுத்துட்டானுங்களே. வீணா ஊரை கெடுக்கிறதுக்கு எதுக்குடா ஒரு பள்ளிக்கூடம்? அதை தீ வச்சு கொளுத்திடுங்கடா. Ha ha ha!
நாளைக்கு போறோம், எல்லாரும் மரியாதையா வேலைக்கு வந்து சேரணும். யாராவது டீச்சர் பேச்ச கேட்டு படிக்க போனீங்க என்னடா செய்வீங்க? எதை வேணாலும் சாதிச்சிடலாம் நினைக்காதீங்க. ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்கறத இப்ப புரிஞ்சுக்குங்க. ஓட்டத்தலை வச்சுட்டு போறீங்க என்ன? பள்ளிக்கூடம் எறியும் போது சந்தோஷமா கையை தட்டிட்டு வந்து என்னன்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி 1008 பள்ளிக்கூடத்தை நீங்க எறிக்கலாம்டா. ஆனா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. பசங்க படிக்க வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான பள்ளிக்கூடத்தை எரிச்சிங்க. நாளைக்கு இந்த பள்ளிக்கூடமே பசங்களை தேடி வரும். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க.